ஹாய் ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஆர்பன் தி ஃபர்ஸ்ட் கில் அப்படிங்கிற படத்தோட முழு கதை என்னன்னு பார்க்க போறோம். 2009லயே ஆர்பன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதனுடைய இரண்டாம் பாகமா இது வந்திருக்கு. ஸோ அது பார்த்தாதான் இந்த கதை உங்களுக்கு புரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படத்துடைய ப்ரீக்குவல் ஸ்டோரியை தான் இது எடுத்திருக்காங்க. அதாவது அந்த கதை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இதுல காமிப்பாங்க. ஸோ அந்த கதை உங்களுக்கு தெரியாம இருந்தது அப்படின்னா இதுல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் இன்னுமுமே உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, இதுக்கு மேலே நம்ம டைரக்டா கதையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கதை 2007 நடக்கிற மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த படம் 2009 நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த படம் வந்து ரஷ்யால தான் ஸ்டார்ட் ஆகுது. எடுத்த உடனே ஆனா அப்படிங்கிற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வேக வேகமா தன்னுடைய கார்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு மிகப்பெரிய சைக்காட்ரிக் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இவங்க யார் அப்படிங்கறத முன்னாடியே வெரிஃபை பண்ண சொல்றாங்க. இவங்க இதெல்லாத்தையும் ப்ராப்பரா முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளே விட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல் செக்யூரிட்டியோட தான் இந்த ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்களும் உள்ள போறாங்க. அப்பதான் இந்த சீனியர் டாக்டர் அங்க வராரு. உங்களோட தெரப்பியை எப்படி நடத்தணும் அப்படிங்கறத பத்தி நாங்க இந்த ஃபைல வச்சிருக்கோம், கிளியரா படிச்சு கோத்ரூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதையும் கொடுக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்க இருக்கக்கூடிய பேஷன்ஸுக்கு ஓவியத்தை வரைய வச்சு அவங்களுடைய மனசை அமைதிப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இவங்க அந்த பக்கமா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்படியே போறப்பவே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேஷன் தான் நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு டாக்டர் வேக வேகமா ஓடி வந்து நம்மளோட பேஷன்ஸ்ல இருந்த லீனா இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா, நமக்கு உடனடியே அவளை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்ல இங்க சீனியர் டாக்டர் உடனே பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்கிறதுலயே மோசமான அவதான், அவளை உடனடியே நம்ம கண்டுபிடிச்சாங்கன்னா உடனடியே செக்யூரிட்டி அலாம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே செக்யூரிட்டி அலாம் ஆன் பண்றாங்க. பதட்டமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாக்கு ஒண்ணுமே புரியல, யார் சார் இந்த லீனா, எதுக்காக பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்க, இங்க இருக்கிற ஆட்கள்லயே அவதான் ரொம்பவே மோசமானவ, நீங்க இருந்த அப்படின்னா அது உங்களோட உயிருக்கு ஆபத்து, சோ நாங்க வர வரைக்கும் நீங்க இந்த ரூம்லயே இருங்க அப்படின்னு சொல்லி பத்திரமா ஒரு ரூம் குள்ள வச்சு பூட்டிட்டு போயிடறாரு. ஏன்னா இவங்க வெளியில இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்களும் பத்திரமா அந்த ரூம் குள்ள இருக்காங்க. அந்த ரூம் ஃபுல்லாவே இருட்டா இருக்கு, ஃபுல்லா சைரன் அலாம் வேற ஆன் ஆகிட்டு இருக்கு. இவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா பின்னாடி கியூட்டா ஒரு பொண்ணு உட்காந்து படம் வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. இவங்களும் திரும்பி பாக்குறாங்க, யாருமா நீ எப்படி இங்க இருக்க, ஒருவேளை உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது இங்க வேலை செய்யறாங்களா அப்படின்னு கேட்க அந்த பொண்ணு பாட்டுக்கு எதுவும் பேசாம வரைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனாவும் உடனே யாருடைய படத்தை வரைகிற அப்படின்னு கேட்க, உங்களை தான் நான் வரைகிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களும் ஆர்வமா போய் பாக்குறாங்க. உண்மையில அட்டகாசமா வரைஞ்சிருக்கா. தெரியுமா நீ எப்படி இங்க வந்த, அது மட்டும் இல்லாம உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு இவங்க கேட்க, என்னுடைய பேர் லீனா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே ஆனாக்கு அல்லு இல்ல அப்படியே 10 steps பேக். ஆனா கரெக்டான நேரமா பார்த்து அந்த டாக்டர்ஸ் எல்லாம் உள்ள ஓடி வந்துடுறாங்க. கரெக்டா இங்க இருந்த லீனாவை கைப்பற்றி எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த லீனா போகும்போது ஆனாவை பார்த்து ஜஸ்ட் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போவாங்க. அந்த சிரிப்புலயே 1000 அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சிரிப்பு. இப்பதான் ஆனா டாக்டர் கிட்ட, லீனா வந்து ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு நீங்க சொல்லலையே, ஒரு மிகப்பெரிய சைக்கோ கொலகாரி அப்படின்னு தானே சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ஆமா நான் சொன்னதெல்லாம் உண்மைதான், நீ பார்த்த மாதிரி அவ சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, அவளுடைய உண்மையான வயசு 31. அவ தன்னை ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மத்தவங்க நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உடம்பு ஃபுல்லா கரெக்டா மேக்கப் போட்டு வேஷம் பண்ணிப்பா. அது மட்டும் இல்லாம அவளுடைய கழுத்துலயும் கையில இருக்கக்கூடிய மணி கட்டிலயும் காயங்கள் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவளை சங்கிலி போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. அதை மறைக்கிறதுக்காகவே அவ அதுல ஒரு ரிப்பன் கட்டி தன்னை ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே எல்லாருக்கிட்டையும் காட்டிப்பா. ஆனா நம்ம பாக்குற அளவுக்கு அவ கியூட்டான பொண்ணெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹிஸ்டரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரஷ்யன் ஃபேமிலியால இவ அடாப்ட் பண்ணப்பட்டு வளர்க்கப்பட்டா. இந்த மாதிரி இவ எங்கேயாவது வெளியில போனா அப்படின்னா மோஸ்ட்லி அங்க இருக்கக்கூடிய பொருட்களை ஆட்டையை போட்டு அவ பாட்டுக்கு வந்துருவான். ஆனா இந்த முறை அந்த ரஷ்யன் கப்புல கொடூரமா கொலை பண்ணிருக்கா. இது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது. அதனாலதான் இவளை நாங்க ரொம்பவே பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி லீனாவை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய பேஷன்ஸ் எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்ல அப்படிங்கறது ஆனாக்கு புரியுது. அதனாலதான் இங்க இவ்வளவு செக்யூரிட்டி இருக்கு அப்படிங்கறது இவங்களுக்கு புரியுது. இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஆனா எப்படி தன்னை ஒரு சின்ன பொண்ணு மாதிரி மாத்திக்கிறாங்க அப்படிங்கறத அப்படியே ஷார்ட் பை ஷார்ட் நமக்கு காமிச்சிருப்பாங்க. இதை காமிக்கும் போதே நமக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்விஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி பார்க்கல அப்படின்னா இப்ப கேட்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இதுக்கு மேல அப்படியே கதையை கண்டினியூ பண்ணலாம். ஆனாவும் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய சில பேஷன்ஸை ஒரு ரூமுக்கு வரவழைச்சு அவங்க கிட்ட பேப்பர் கொடுத்து உங்களுக்கு பிடிச்ச படத்தை வரீங்க அப்படின்னு சொல்ல அவங்க படுக்கைக்கு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாக்கு உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. இப்ப எப்ப என்ன பண்ணுவா அப்படிங்கறது அவளுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பதட்டத்தோடவே நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே லீனாவும் இந்த பக்கத்துல பொறுமையா கையில இருக்கக்கூடிய சாக்லேட் எடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட் கிட்ட காமிக்கிறாங்க. அந்த பேஷண்ட் வந்து ஒரு வயசான பாட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த சாக்லேட்டை காமிச்ச உடனே அந்த பேஷண்ட் வெறி வந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபீசரை அட்டாக் பண்ண முதல்ல அங்க இருந்து பயந்து வெளியில ஓடி வருது ஆனாதான். இந்த மாதிரி எப்ப என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாம இதுக்குள்ள எப்படா நாம இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களோட கண்ணிலேயே கிளியரா தெரியும். லீனா சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான், இதெல்லாம் அப்பப்ப நடக்கும், நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி கேஷுவலா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அட்டாக் பண்ண வந்தாங்க இல்லையா அந்த பாட்டி, அவங்களே எடுத்துட்டு போயிட்டு செல்ல போட்டுறாங்க. ஆனாவும் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு அங்க இருந்து புறப்பட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட மனசு ஃபுல்லா பதட்டமும் பயமும் தான் அதிகமா இருக்கு. கட் பண்ண இந்த பக்கம் லீனா தன்னுடைய ரூம்ல வழக்கம் போல உட்காந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு பொருள்ல அங்க இருக்க
இருக்கக்கூடிய வாட்ச்மேன் கிட்ட கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அவரும் கரெக்டான டைம்ல அந்த பார்சல் எடுத்து வந்து கொடுக்கறாரு. இந்த வாட்ச்மேன் சாதாரண ஆள் கிடையாது, இவர் தான் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் கட்டணிக்கக்கூடிய ஆளு. இவர் இங்க வந்து அந்த பார்சலை கொடுத்த உடனே லீனா அதை எடுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல இவங்க ஃபுல்லாவே அவரை செட்யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாவே இந்த இடத்துல அவரை மயக்க ட்ரை பண்றாங்க. அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தது வெறும் ரிப்பன் தான், இவங்களோட காயத்துல கட்டி அதை மறைக்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அவரும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இவங்க அதை எடுத்து பார்த்த உடனே எனக்காக இதை நீங்களே என் கையில கட்டி விடக்கூடாது அப்படின்னு கேட்க அவரும் ஆசைப்பட்டு ஒரு கட்டத்துல ஜன்னல் வழியாவே அதை கட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை கட்டி பார்த்து இவங்க நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எனக்காக எவ்வளவோ பண்றீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது கிஃப்ட் தரணும் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களால கொஞ்சம் அப்படி உள்ள வர முடியுமா அப்படின்னு கேட்க அவரும் இவங்களோட ஆசையில மயங்கி கதவை ஓபன் பண்ணி உள்ள வர்றாரு. பட் இவங்களோட அழகுல ஆபத்து இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. உள்ள வந்த உடனே அவரோட தலைய டக்குன்னு பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய சவுத்துல இடி இடின்னு இடிச்சு அவரை கொண்டுறாங்க. அழகா உள்ள கூப்பிட்டு அந்த ஆளை போட்டு தள்ளது மட்டும் இல்லாம அவர் கையில இருக்கக்கூடிய ஆக்சஸ் கீ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து யாருக்கும் தெரியாம வெளியில தப்பிச்சு வராங்க. சிசிடிவி கேமரா இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆபிசர் தான் இவரு. சோ இவரே அங்க இல்லாததுனால இவங்க தப்பிச்சு போன விஷயம் யாருக்குமே தெரியல. கிளியரா பிளான் பண்ணி அங்க இருந்து தப்பிச்சு வந்திருக்காங்க. கேட் வழியா தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி ஆபிசர் கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அங்கேயே பக்கத்துல அந்த பாட்டி இருந்ததுனால அவங்க கிட்ட ஒரு சாக்லேட் தரேன்னு சொல்லி அவங்க அந்த செக்யூரிட்டி ஆபிசர் மேல ஏவி விட்டுட்டு அந்த சாக்லேட்டை தூக்கி போட்டு இவங்க அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. சுலபமாவே அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. கரெக்டா இதுக்கு பேரலல இந்த பக்கம் ஆனா அவங்களோட காரை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பாங்க. காரை ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்ட்லயே அவங்க பதட்ட பத்து டக்கு நிப்பாட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட காருக்கு முன்னாடி லீனா வந்து நின்று இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாது. இதை உடனடியே உள்ள இருக்கக்கூடிய டாக்டர் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ள ஓடி வந்து அந்த டாக்டர் கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்ல இப்பதான் இந்த இடத்துல லீனா தப்பிச்சு போயிருக்கா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. உடனடியே அவளை தேடுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பட் இவங்களால லீனாவை கண்டுபிடிக்க முடியல. சரி இதுக்கு மேல நீங்க வெயிட் பண்ண தேவையில்ல, அவளை எப்படியாவது தேடி நாங்க கண்டுபிடிச்சிக்கிறோம், ஆனா அது வரைக்கும் நீங்க சேஃப்டியா இருக்கு அப்படிங்கறத சொல்லிதான் இவங்களை அனுப்பி வைக்கிறாரு. கட் பண்ணா இப்ப ஆனா அவங்களோட வீட்டுல நின்னுகிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வந்து கார்ல இருந்து இறங்கி தன்னோட டோரை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இவங்களோட காரோட டிக்கி தன்னால ஓபன் ஆகுது. பின்னாடி போய் பாக்குறாங்க, பட் யாரும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய டோரை ஓபன் பண்ணி உள்ள போலாம் அப்படின்னு நினைச்சா டோரை ஓபன் பண்ண அடுத்த செகண்ட்ல லீனா ஒரு சுத்தி எடுத்து இவங்களோட மண்டையில ஒரு போடு போட இப்பதான் நமக்கு தெரியுது லீனா முன்னாடியே இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. வீட்டுல இருக்கக்கூடிய லேப்டாப் எடுத்து இதுக்கு முன்னாடி காணாம போன பசங்களை பத்தினா டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அதுல இவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதாவது பொண்ணு இருக்கா அப்படிங்கறத தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு காணாம போய் 4-5 வருஷம் ஆகுது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணுடைய பெரிய எஸ்டர். சோ அந்த பொண்ணு இப்ப வளர்ந்துதான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவங்க தன்னைத்தானே மாத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே கியூட்டா ஒரு ஸ்கூல் பொண்ணு மாதிரி அழகா கிளம்பி அங்க வராங்க. வரப்பதான் இவங்களுக்கு தெரியுது ஆனா இன்னும் சாகல, குத்துயிரும் கொலையுருமா அங்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன இன்னும் சாகல, சரி இரு வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த சுத்தி எடுத்துட்டு போயிட்டு 4-5 போடு போட்டு ஆனா அவ துடிக்க துடிக்க கொண்டுட்டு அழகா வெளியில வந்துடுறாங்க. இவ்வளவு கொலகார சம்பவத்தை பண்ணிட்டு டக்குன்னு வெளியில வந்து கியூட்டா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி நடுராத்திரில உட்காந்துக்கிட்டு ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கமா போன போலீஸ் ஆபிசர் யாரா இந்த பொண்ணு நடுராத்திரில இங்க உட்காந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்க வர்றாரு. அப்பதான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னுடைய பேரு எஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் அமெரிக்கால இருக்காங்க, நான் உடனடியா அவங்க கிட்ட போகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு வார்த்தையை சொல்ல அந்த போலீஸ் ஆபிசரும் ரஷ்யால இருக்கக்கூடிய US எம்பசில இவங்களை கொண்டு போய் ஒப்படைச்சாரு. கட் பண்ணா இந்த பக்கம் நமக்கு ரெண்டு பேர் சண்டை போற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இது வந்து ஃபென்சிங் அப்படின்னு சொல்லலாம், கத்தி சண்டை மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்காங்களேன். இதுல கன்னர் அப்படிங்கிற ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. இவரை பாக்கிறதுக்காக இவரோட அப்பா அம்மா ரெண்டு பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய பேரு ஆலன் அண்ட் கிரேசா. இவங்க ரெண்டு பேருமே அங்க வந்திருக்காங்க. தன்னோட பையன் ஜெயிச்சதுல இவங்களுக்கும் சந்தோஷம். சரி தன்னோட பையன் ஜெயிச்சுட்டா அவன் பார்ட்டி அட்டன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துறாங்க. ஆனா இதுல ஆலனுக்கு ஒரு வருத்தம் இருக்கு, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்களோட பொண்ணு காணாம போயிருப்பா, அவளை இன்னும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இவர்கிட்ட இருக்கும். இவங்களோட ஒய்ஃப் தான் சமாதானப்படுத்துவாங்க, பரவாயில்ல கவலைப்படாதீங்க எனக்கு இருந்தாலும் அவன் நம்மளை தேடி வருவா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த விஷயத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆயிட்டாங்க போல இருக்கு, அதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. கரெக்டா இப்பதான் ஆலனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபிசர் அங்க வராரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்களோட பொண்ணு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு நீங்க ரஷ்யாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல இவருக்கு செம சந்தோஷம். அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணா எஸ்தரை கூட்டிட்டு போறதுக்காக, அதாவது லீனாவை கூட்டிட்டு போறதுக்காக ரேசா ரஷ்யால இருக்கக்கூடிய US எம்பசிக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய லேடி என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இப்ப உங்களோட உதவி தேவை, அவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத அவ சொல்ல மறுக்கிறா. சோ நீங்க அவ கூட இருந்தீங்க அப்படின்னா அவளோட மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்தர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ரேசாவை கூட்டிட்டு போறாங்க. ரேசாவும் தன்னோட பொண்ணை பார்க்க போறோமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே உள்ள போறாங்க. ஒரு பயம் எல்லாமே அவங்களோட பேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். லீனா தான் இவங்களோட உண்மையான பேரு, இதுக்கு மேல நம்ம எஸ்தர் அப்படின்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். இவங்க இப்ப பியானோ ஜாலியா வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க.
பண்ணுவாங்க. தன்னுடைய அம்மா அங்க வந்த உடனே அம்மா வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா இவங்க தான் தன்னுடைய பேரண்ட்ஸ் அப்படிங்கறத இவங்க அந்த ஃபைல்லே கிளியரா பாத்துருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரியே ப்ராப்பரா இந்த இடத்துல நடிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கட்டி பிடிச்ச உடனே த்ரேசாவும் சரி ஓகே இதுக்கு மேல நீ எங்க கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமா பிளைட்லாம் இருக்கு, ஏன்னா ரொம்பவே பணக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எஸ்டரும் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காங்க. திடீர்னு இங்க இருந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகணும் அப்படின்னு கேட்டு போனது மட்டும் இல்லாம போறப்பவே ஒரு சரக்கு பாட்டிலையும் ஆட்டையை போட்டுட்டு போயிருப்பாங்க. இவங்க பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாலும் வளர்ந்த ஆள் தான் இல்லையா. சோ அதனால உள்ள போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு கோவப்பட்டு தான் வெளியில வராங்க. ஆனா வெளியில வரும்போது கியூட்டா ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்படியே இந்த இடத்துல கட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே அமெரிக்காவுக்கு வராங்க. அங்க வந்த உடனே இவங்களோட கழுத்துல இருக்கக்கூடிய அந்த காலர் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு வருவாங்க. இவங்களுக்கு உடனே சம கோவம் வந்துடும், என்ன வேணா பேசுங்க இந்த காலர்ல மட்டும் கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல உங்க இஷ்டம் தான் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க நடந்து வந்து தன்னுடைய அப்பாவை பாக்குறாங்க. அந்த சைட்ல ஆலனுக்கு ரொம்ப சந்தோஷம், அவரு சந்தேகமே பட்டுக்க மாட்டாரு. காணாம போன தன்னோட பொண்ணு தாங்கிட்ட வந்துட்டா அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சு இன்ஃபேக்ட் ஆனந்த கண்ணீரை விட ஆரம்பிச்சிருப்பாரு. தன்னோட தங்கச்சியை சந்திச்சதுல கன்னருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதனால இவங்களோட ஃபேமிலி ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த இடத்துல ரீயூனைட் ஆகுது. இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல உட்கார வைக்கிறாங்க, அவங்களோட ரூமை காமிக்கிறாங்க. உண்மையிலே பெரிய வீடு அப்படின்னு சொல்லலாம். எஸ்டருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களோட ரூம்ல இவங்களை விட்ட உடனே கொஞ்ச நேரம் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நாம வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க. அப்படியே முதல் நாள் போகுது. மறுநாள் காலையில எந்திரிச்ச உடனே எஸ்டரை தங்களோட டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஒரு வாட்டி காமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி த்ரேசா கூட்டிட்டு போறாங்க. அந்த டாக்டர் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து போகும்போது இங்க என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேட்க, இவங்களும் எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஆனா எனக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத என்னோட வீட்டுல கேட்டுக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கல, நான் இன்னும் அதுல இருந்து ஃபுல்லா வெளியே வரல அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே கஷ்டத்தை அனுபவிச்ச ஒரு பொண்ணு மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே அந்த டாக்டருக்கும் சரி ஓகே அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ என்னைக்கு ரெடி ஆகுறியோ அதை என்கிட்ட ஷேர் பண்ண மட்டும் போதும், உன்னுடைய அம்மா அப்பா கிட்ட நீ சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ முடிச்ச அளவுக்கு டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நார்மலா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியா தான் போகுது. ஆனா இந்த இடத்துல எஸ்டர் ஒரு படி மேல போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு பேரட், அதாவது அந்த டாக்டர் வளர்க்கக்கூடிய பெட், இவங்க இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க இல்லையா, சோ அதனால அந்த பெட்டோட நேம் எல்லாம் என்ன அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. பட் அந்த பெட்டோட நேமே இவங்க தப்பா சொல்லிடுவாங்க. இவங்க சொன்ன நேம்ல உள்ள பெட் இறந்து போயிருக்கும், இவங்க புதுசா ஒண்ணு வாங்கி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதை தெரியாம இவங்க மாத்தி சொல்ல அந்த டாக்டருக்கு சின்னதா ஒரு டவுட் வந்துடும். சரி ஓகேமா எல்லாமே கரெக்டா போயிடுச்சு, நீ கொஞ்ச நேரம் வெளியில இருந்து நான் உன்னோட அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல இவங்களும் வெளியில போய் உட்காடுறாங்க. கரெக்டா இந்த பக்கம் த்ரேசாவை கூப்பிட்டு டாக்டர் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன பேசுறாங்க அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. அப்பதான் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல உள்ள பேசுறது மைக்ல கேட்கும் அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. உடனே அங்க வேகமா போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே கியூட்டா பேசி அங்க இருக்கக்கூடிய பொருளை தட்டி விட்டு எனக்காக இதை நீங்க கிளீன் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த லேடியை அதை கிளீன் பண்ண வைக்கிறாங்க. சோ இவங்க டக்குன்னு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மைக் ஆன் பண்ணி கேட்க உள்ள இருக்கக்கூடிய டாக்டர் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, அவர் ரொம்ப நாள் ரஷ்யால இருந்ததுனால அவங்களோட ஆக்சென்ட் கொஞ்சம் இவகிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு, அதாவது அவங்களோட பேச்சு மாதிரியே இவளோட பேச்சு இருக்கு, பட் அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு சந்தேகமா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா என்னோட பெட் இறந்து போச்சு, ஆனா அது இவங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச மாதிரியே பழைய நேமை சொல்லி கூப்பிடுறா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க ரெண்டு பேத்துக்குமே லைட்டா சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிறது இந்த சைடு எஸ்டருக்கும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. இவங்க அங்க இருந்து வந்திருப்பாங்க, இதுக்கு மேல இந்த ஹாஸ்பிட்டல் இருந்தா மாட்டிப்பா அப்படின்னு உங்களுக்கு தெரியும், சோ அதனால பொறுமையா அங்க இருந்து வந்திருப்பாங்க. எஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்த உடனே ஆலன் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆலனுக்கு இவர்தான் தன்னுடைய பொண்ணு அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் இல்ல, கண்மூடித்தனமா நம்புறாரு, ரொம்பவே சந்தோஷப்படுறாரு தன்னுடைய பொண்ணு தாக்கிட்ட வந்துட்டா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம இவங்க தனக்கு டிராயிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஆலனும் தன்னுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க வரைஞ்சி வச்சிருக்கக்கூடிய தன்னோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு. அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா அவருடைய ஓவியங்கள் எல்லாமே நேரடியா பார்க்கும்போது ஒரு பொருளையும் அது மேல லைட் அடிச்சோம் அப்படின்னா வேற ஒரு பொருளையும் தரும். சோ அதுதான் இவருடைய ஸ்பெஷாலிட்டி. இதை பத்தி எல்லாம் தன்னுடைய பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவங்களும் தானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான், தானும் வரையறேன் அப்படின்னு சொல்லி அங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க. ஆலனுடைய படத்தை தான் வரையறாங்க. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் செகண்ட்ல, அதுவும் வெறும் 30 செகண்ட்ல ஆலனுடைய படத்தை அந்த அளவுக்கு தத்ரூபமா வரைய அவரே ஆச்சரியப்படுறாரு. உனக்கு உண்மையாவே திறமை இருக்கு, கண்டிப்பா நீ ஒரு மிகச்சிறந்த ஓவியரா வருவேன், நானே அசந்து போயிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இங்க திரும்பி வந்துடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கறத பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகி அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவர் அங்கிருந்து போன உடனே எஸ்டர் சிம்பிளா இவங்க வரைஞ்சாங்க இல்லையா ஒரு படம், அதாவது ஆலனோட பிக்சர், அதுல இருக்கக்கூடிய உதட்டுல இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் அப்படியே கையில எடுத்து இவங்களோட உதட்டுல வச்சுப்பாங்க. சோ இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறது நமக்கு இந்த இடத்துல கிளியரா புரியுது. இவங்களுக்கு ஆலனை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது இங்க புரியுது நமக்கு. கட் பண்ண அன்றைக்கி நைட் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா இவங்களோட கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த போலீஸ் ஆஃபீஸர் இங்க வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா, அவ எப்படி இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன பசங்க நம்மளோட சின்ன நகரத்துல அடிக்கடி காணாம போய்கிட்டு இருக்காங்க, இவளுக்கு என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த முயற்சிகள் திரும்ப நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அதை விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல எஸ்தருக்கு உடனே பயம்
சமயம் வந்தது. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு அவங்க பத்தட்டப்படுறாங்க. இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு டக்குன்னு அங்க இருந்து எந்திரிச்சு ரூம்குள்ள போயிடுறாங்க. அவ எப்ப சரியாகிறாளோ அப்ப இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடறாங்க. எஸ்தருக்கு ஒரு பயம் வந்துருது, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம் அப்படின்னா மாட்டிப்போம், உடனடியே தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட ரூம்ல இருந்து தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. ஆனா அந்த வீட்டை விட்டு வெளியில வந்து போயிட்டு இருக்கும்போதுதான் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, தன்னுடைய அப்பா அங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏற்கனவே இவங்களுக்கு ஆலன் மேல ஒரு கண்ணு இருக்கு. அவரை எப்படியாவது அடையணும் அப்படிங்கறதுல இந்த இடத்துல ரொம்பவே குறிக்கோளா இருக்காங்க. வெளியில போலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் அவங்களோட பேஸ்லயே கிளியரா தெரியுது. சரி, ஆலனுக்காக நம்ம இங்க இருக்கலாம், அவருக்காக இங்க இருக்கிறது ஒர்த்து தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இவங்களோட ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு எலியை காமிப்பாங்க. அந்த எலியை இவங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் கூட அப்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஆலனும் அவங்களோட ஒய்ஃபும் வெளியில ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அவங்க ரெண்டு பேரும் போலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆலனும் அவங்களோட ஒய்ஃபும் கொஞ்சம் இன்டிமேட்டா இருக்காங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அப்படியே இன்டிமேட்டா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த வெளியில இருந்து எஸ்தர் கிளியரா பாத்துறாங்க. சோ அவங்க இதை பார்த்த உடனே செம டென்ஷன் ஆகுறாங்க. சோ அங்க இருந்து போகும்போது பேச இந்த பார்ட்டிக்கு போறதுக்காக வச்சிருந்த ட்ரெஸ் அப்படியே கிழிச்சு விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்க திரும்பி பாக்குறாங்க. கதவு மூடாம நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அப்பதான் தெரியுது. உடனே எந்திரிச்சு வந்து பார்த்தா அங்க கிரேசாவோட ட்ரெஸ் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியுது. இது எப்படி நான் பார்ட்டிக்கு போறது அப்படிங்கிற மாதிரி அவங்க முதல்ல பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் அப்படி எப்படி அந்த ட்ரெஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி பார்ட்டிக்கும் கிளம்புறாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அந்த பார்ட்டிக்கு போறாங்க. எஸ்தரை பாத்துக்கக்கூடிய பொறுப்ப கன்னர் கிட்ட ஒப்படைச்சிட்டு தான் இவங்க அங்க இருந்து கிளம்பி வராங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போயிடறாங்க. பார்ட்டிக்கு போனதுக்கு அப்புறம் எஸ்தர் வீட்டுல கர்னர் கூட பேசலாம் அப்படின்னு வராங்க. ஆனா கர்னர் என்ன பண்றாரு அப்படின்னா, உனக்கு என்ன வேணுமோ அது உன்னோட ரூம்லயே பாரு, நான் இன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டுக்கு வர வச்சு பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுல எஸ்தருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. கரெக்டா இந்த சமயத்துல யாரோ கதவு தட்ட சவுண்டு கர்னருக்கு கேக்குது. உடனே போய் கதவை ஓபன் பண்றாரு. அங்க வந்திருக்கிறது அந்த இன்ஸ்பெக்டர். அவர் இங்க யாரோ பார்ட்டி நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் உள்ள வந்திருப்பாரு. அப்பா அம்மா இல்லாத நேரமா பார்த்து நீ இதை பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, இல்ல சார் அப்பா அம்மா இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இது யாருக்கிட்டயே சொல்லிடாதீங்க, நான் சும்மா யாருக்கும் பிரச்சனை வராத மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இது நமக்குள்ளவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசரும் ஓகே அப்படின்றாரு. இந்த பையன் உடனே சரி நீங்க கிளம்பலாம் அப்படின்னு கேட்க, இல்ல ரெஸ்ட் ரூம் போனோம் அதுக்கு வழி காட்டுறா அப்படின்னு சொல்ல, இவரும் வழி காட்டி விட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிடறாரு. ஆனா இப்பதான் அந்த போலீஸ்காரன் எதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியுது. அவர் சைலண்டா அந்த பக்கமா வந்து எஸ்தரோட ரூமுக்கு போறாரு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கும். அதாவது பழைய காலத்துல இந்த தகடை வச்சு அதுல மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணுவாங்களே, சோ அந்த மாதிரி இருக்கும். அதுல லைட் அடிச்சு பார்த்தா எஸ்தரோடைய பிங்கர் பிரிண்ட் இருக்கும். சோ இது தனக்கு தேவையான ஆதாரம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவர் அதை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து தயசா யாருக்கும் தெரியாம வந்துடுறாரு. இந்த விஷயத்த எஸ்தர் கிளியரா பாத்துறாங்க. அவர் போன உடனே அந்த ரூமுக்கு போயிட்டு ஏதாவது காணாம போயிருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. முதல்ல தன்னுடைய டைரியை தான் எடுத்து பாக்குறாங்க. இதை ரஷ்யால இருந்து இவங்க எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அதை பார்த்த உடனே பரவாயில்ல இது இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆசுவாசப்படுத்திக்கிறாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது அங்க இருந்து அந்த சிடி பிளேயரை காணும் அப்படின்ட்டு. சோ இதுல தன்னுடைய பிங்கர் பிரிண்ட் இருக்கும், இதை தான் அவன் எடுத்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. கட் பண்ணா இந்த பக்கம் நமக்கு அந்த போலீஸ்காரரை காமிக்கிறாங்க. அவர் வேகமா தன்னுடைய வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி காணாம போன எஸ்தரோட பிங்கர் பிரிண்டோட வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாரு. மேட்ச் பண்ணி பார்த்தா அது ரெண்டுமே மேட்ச் ஆகல. சோ இங்க வந்திருக்கவர் நடிக்கிறா அப்படிங்கிறது இவருக்கு கிளியரா புரிஞ்சிருது. உடனடியா இதை எப்படியாவது கர்னரோட ஃபேமிலி கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இவர் சொல்லணும்னு நினைச்ச அடுத்த செகண்ட் பின்னாடி ஒரு உருவத்தை காமிக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, எஸ்தர் தான். இவன் இந்த மாதிரி கிறுக்கு வேலை பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க இங்க வந்திருப்பாங்க. வந்து அவரோட மண்டையிலேயே போடு போடுன்னு போட இவரும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்கள எதிர்த்து சண்டை போட ஆரம்பிப்பாரு. இடத்துல எஸ்தர் என்ன கேட்பாங்க அப்படின்னா, என்ன பத்தின ரகசியம் உனக்கு எப்படி தெரியும், என்னோட ஃபேமிலி கூட என்ன சந்தேகப்படல, நீ எப்படி சந்தேகப்பட்ட அப்படின்னு கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பேசாக்கு எல்லாமே தெரியும், அவதான் என்ன விசாரிக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி இவரு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு கன் ஃபயரிங் சவுண்ட். யாரா அப்படின்னு திரும்பி பார்த்தா திரேசா நினைக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சாதாரண ஒரு அம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம், டக்குன்னு கண்ணு எடுத்து அந்த போலீஸ்கார போட்டு தள்ளிடுறாங்க. நமக்கே இந்த இடத்துல ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க டக்குன்னு அங்க இருந்து உள்ள வந்தது மட்டும் இல்லாம இவங்க இந்த இடத்துல எஸ்தர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க இங்க எப்படி வந்திருப்பாங்க அப்படின்னா, இவங்க தன்னுடைய வீட்டுக்கு ஹஸ்பண்டோட வந்த உடனே எஸ்தரோட ரூமுக்கு போய் பார்த்திருப்பாங்க. சோ அங்க யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரூமை செக் பண்ணி பார்த்தா அங்க எஸ்தரோட டைரி இருந்திருக்கும். சோ அதை எடுத்து படிக்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தா அதுக்குள்ள சில போட்டோஸ் இருக்கிறது தெரிய வரும். அப்படியே அடுத்தடுத்த பக்கமா திரும்பி பார்த்தா அந்த போலீஸ்காரனை இவங்க கொலை பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில ஒரு போட்டோ வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்த உடனே கண்டிப்பா இவன் அந்த போலீஸ்காரனை தேடிதான் போயிருப்பா அப்படின்னு கெஸ் பண்ணி இவங்க இங்க வந்திருப்பாங்க. வந்த அடுத்த செகண்டே அந்த போலீஸ்காரனையும் போட்டு தள்ளியிருப்பாங்க. இப்ப இவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், நீ என்னுடைய பொண்ணு இல்ல அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனா நீ எதுக்காக இங்க வந்த, உன்னை பத்தின ரகசியங்களை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, இப்பதான் எஸ்தர் உண்மையாவே தன்னுடைய பேரு லீனா அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு தன்னுடைய வயசு என்ன, தான் எப்படி இங்க வந்த அப்படிங்கறத பத்தி எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே முதல்ல இவங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. ஆனா இந்த இடத்துல எஸ்தர் கேட்கிற கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், இது எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னா உங்களுடைய பொண்ணை கொண்டது நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்குன்னு இவங்க
சொல்ல சொல்ல நமக்கே ஒரு ஷாக் ஆகுது. அப்பதான் இந்த இடத்துல தேசா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, என்னோட குடும்பத்துக்காக தான் நான் அதை பண்ணேன். என்னோட பையனுக்கும் பொண்ணுக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருந்தது. அதுல என்னோட பையன் ஒரு நாள் அதிகமா பண்ண ஆரம்பிச்சுட்டான். சோ அதனாலதான் என்னுடைய பொண்ணை நாங்களே கொல்ல வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். சோ எனக்கு வேற வழி தெரியல, என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இதை பண்ணேன். அதுக்கப்புறம் என்னுடைய பொண்ணை காணாம போன மாதிரி நானே செட்டப் பண்ணேன். இது எந்த விஷயமும் என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரியாது. அதனாலதான் அவரு தன்னுடைய பொண்ணை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா நீ இந்த இடத்துல பொய்யா நடிக்க வந்தப்போ ஆலன் ரொம்பவே சந்தோஷப்பட்டான். என்னோட ஹஸ்பண்ட் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் உயிரோட விட்டு வச்சிருந்தேன். இல்ல அப்படின்னா உன்னை எப்போ போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். நீ இருக்கிற வரைக்கும் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். சோ இந்த ரோல நீயே பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்க. இதுக்கு மேல நீ இங்க இருந்து போக முடியாது. நீயே முடிஞ்ச அளவுக்கு இதை பிளே பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு என்னோட பேச்சை மீறி நடந்த அப்படின்னா நான் உன்னை எப்போ வேணுமோ போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளவு நேரம் தான் தான் ஒரு மிகப்பெரிய சைக்கோ அப்படிங்கிற மாதிரி எஸ்தர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப உண்மையாவே கிரேசா தான் சைக்கோ அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. சோ ரெண்டு சைக்கோங்களும் இந்த இடத்துல மாறி மாறி பேசிப்பாங்க. இந்த சீனை பார்க்கும்போது நமக்கு தான் உண்மையாவே பதட்டமா இருக்கும். உண்மையிலே யாரா இதுல பெரிய சைக்கோ அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். இறந்து போனார் இல்லையா அந்த போலீஸ் ஆபீசர், அவரோட டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு பயங்கரமான பேஸ்மெண்ட்டுக்குள்ள போட்டு அதை மூடிடுறாங்க. அப்படி அதை மூடும்போது எஸ்தர் ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களோட பொண்ணியை நீங்க இதுக்குள்ளதான் போட்டு ஒழிச்சு வச்சிங்களா அப்படின்னு கேட்க, இவ எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிக்கிறாளே அப்படிங்கிற ஒரு டவுட் இவங்களுக்கு வந்துருது. இதுக்கு மேல எஸ்தர் அப்படிங்கிற பேரை நீ எடுத்தாலே உன்னை நான் கொண்டுடுவேன் அப்படின்னு மறக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுல ஆலன் ரொம்பவே பதட்டப்படுறாரு. இல்ல இவர் ரோட்ல விளையாட போயிருக்க, அந்த இடத்துல கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனாலதான் இவனுக்கு அடிபட்டு இருந்தது, நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்களும் பழையபடியே பொண்ணு மாதிரி ஆலனை கட்டி பிடிச்சி பொறுமையா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. கர்னர் கிட்ட இந்த இடத்துல அவங்க அம்மா எல்லா உண்மையும் சொல்லி நான் அவகிட்ட ஒரு டீல போட்டுதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கிளியரா சொல்ல, கர்னருக்கு ஒரு கட்டத்துல கோவம் வருது. அவளை பத்தி தான் தெரிஞ்சிருச்சு இல்ல, எல்லாமே ஓப்பனா தெரிஞ்சிருச்சு, அவளை போட்டு தள்ளிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்க, இல்ல உடனே பண்ணா சந்தேகம் வந்துடும், வெயிட் பண்ணி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கிளியரா சொல்றாங்க. நம்ம பேச்சாவை கேட்கறாங்களா அப்படின்னு பார்ப்போம், இல்ல அப்படின்னா கரெக்டான டைம் வரும்போது முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. சோ கட் பண்ண அடுத்த சீன்ல எஸ்தர் ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே ரெடி ஆகிறதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப்புமே இந்த இடத்துல தேசாவே பண்றாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்தர் சில இடத்துல தப்பு பண்ணிருப்பாங்க, அது எல்லாத்தையுமே இப்ப சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த டாக்டர் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அந்த டாக்டரையும் எல்லா விஷயத்தையும் உண்மை அப்படின்னு நம்ப வைக்கணும்னு பிளான் பண்ணி இவங்க ஒரு பிளான் பண்ணுவாங்க. சோ நாம இன்னொரு வாட்டி அந்த டாக்டர் கிட்ட தெரப்பிக்காக போக போறோம், இந்த முறை எல்லாமே பர்ஃபெக்டா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் சரி பண்ண ஆரம்பிப்பாங்க. இவங்களோட உறவினர்கள் எல்லாருக்கிட்டையுமே இவங்க தான் தன்னுடைய பொண்ணு அப்படிங்கறத திரும்ப திரும்ப நம்ப வைக்க பார்ப்பாங்க. அந்த டாக்டர் கிட்ட போகும்போது இவங்க ஒரு ஃபேமிலியா போயிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்து ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரியும் எஸ்தர் இவங்க கூட நல்லா மிங்கிள் ஆகிட்ட மாதிரியும் அந்த டாக்டரை நம்ப வச்சிருப்பாங்க, அவங்களும் நம்பி இருப்பாங்க. சோ அந்த இடத்துல அந்த டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவன் கண்டிப்பா உங்களோட பொண்ணு தான், இதுக்கு மேல எந்த வித பிரச்சனையும் இல்ல, பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட கேஸை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சு விட இவங்களும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுக்கு நடுவில் கர்னர் வேற அடிக்கடி வந்து இவங்கள உபயோகித்துக்கிட்டே இருக்காரு. எல்லா பிரச்சனையும் இப்ப எல்லாருக்குமே தெரியும். சோ இதுக்கு மேல நான் உங்ககிட்ட மறைச்சு பேச வேண்டிய அவசியம் இல்ல, என்னுடைய அம்மா வேணா இந்த விஷயத்தை இப்ப பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு பயப்படலாம், ஆனா நீ என்கிட்ட வாழாட்டின அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னோட தங்கச்சியை கொண்ட மாதிரி உன்னெல்லாம் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன கொன்ன அப்படின்னா உன்னோட தங்கச்சி நீ தான் கொன்ன அப்படிங்கறத நானே போட்டு கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி எஸ்தர் மிரட்டுறாங்க. ஆனா இவன் போற போக்குல சிம்பிளா என்ன சொல்றான் அப்படின்னா, ஒரு பைத்தியக்காரன் சைக்கோ சொல்றதை எவன் நம்புவான், அதுவும் நீ சொன்னா சுத்தமா நம்ப மாட்டாங்க, அது மட்டும் இல்லாம இது ரஷ்யாவும் கிடையாது இது அமெரிக்கா, நீ நினைக்கிற மாதிரி இங்க லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா டைலாக் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்காரு. நான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது எஸ்தருக்கு கிளியரா புரியுது. கட் பண்ண இந்த இடத்துல எஸ்தர் தன்னோட அப்பாவான ஆலன் கூட உட்காந்து ஒரு நாள் டிராயிங் வரையிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்படி வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த சைட்ல ஆலனை இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சைட் அடிக்கிறாங்க. ஆலன் கொஞ்ச நேரம் அங்க இருந்து பிரேக் எடுத்துட்டு வெளியில வரலாம்னு நினைக்கிறாரு. இந்த விஷயத்த தூரமா இருந்து பாத்துக்கிட்டு இருந்த கிரேசா டக்கு நாங்க வந்தது மட்டும் இல்லாம, உண்மையாவே உனக்கு திறமை இருக்கு, நீ நல்லா வரைகிற, ஆனா என்னோட ஹஸ்பண்ட் அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியுமா, அதுதான் தப்பு. இப்ப நான் உடனடியா மேல போக போறேன், என்னோட ஹஸ்பண்டோட ரொம்பவே இன்டிமேட்டா இருக்க போறேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி எஸ்தர வெறுப்பேத்த அவங்களோட கோபத்துக்கு இந்த இடத்துல அளவே இல்லாம போகுது. ஆனா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமைதி கேக்குறாங்க. கட் பண்ணா மறுநாள் காலையில விடுத்த உடனே ஆலன் முக்கியமான விஷயமா வெளியில போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. ஃபேமிலியா சேர்ந்து அவரை வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது வீட்டுல தன்னுடைய அம்மாக்காக தானே ஒரு ஜூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு டம்ளர் நிறைய ஜூஸ் எடுத்துட்டு வந்து திரேசா கிட்ட கொடுக்க, திரேசா இதை முதல்ல குடிக்க பயப்படுறாங்க, எதையாவது கலந்து வச்சுட்டு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்ட்டு, எனக்கு இதெல்லாம் வேணாம் நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடிக்க, ஆலன் என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட பொண்ணு பாசமா போட்டு எடுத்து வந்திருக்கா, அதை விட்டுட்டு நானே சமைச்சுக்கிறேன் ஃபாஸ்டிங் அது இது சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மறக்க, இவங்களும் சரி ஓகே குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லேசா ஒரு சிப் வைக்கிறாங்க. அது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. டக்குன்னு அந்த இடத்துல சிங்க்ல கொட்டினதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது, அதுக்குள்ள ஒரு முழு எலிய சாகடிச்சு அப்படியே போட்டு எடுத்து வந்திருக்கா அப்படின்ட்டு. எஸ்தர் இப்படி பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்காது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் நைட்டு
கிரேஸை எல்லாருக்கும் டின்னர் சர்வ் பண்ணும்போது எஸ்தருக்கு மட்டும் விஷத்தை கலந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அவங்க முன்னாடியே சாப்பிடாம எடுத்துட்டு போய் தன்னோட ரூம்ல இருக்கக்கூடிய எலிக்கு வச்சிருப்பாங்க. மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த எலி செத்து போயிருக்கும். என்ன கொள்றதுக்காக நீ விஷம் வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை தின்னி இறந்து போன எலியவே இப்போ அந்த ட்ரிங்க்ஸ்ல கலந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு சைக்கோஸும் ஒருத்தரை மாத்தி ஒருத்தரை கொள்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அட்டகாசமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்னையே கொல்ற அளவுக்கு இவ துணிஞ்சுட்டா இவருக்கு மேல இவ்வளவு சும்மா விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. முதல்ல இந்த இடத்துல ஆலனை பத்திரமா வழி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆலன் இந்த இடத்துல கிளம்புறாரு. இவங்க எல்லாமே ஃபேமிலியா கிளம்பி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாங்க. சோ இந்த இடத்துல ஆலன் வரதுக்காக இவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் அங்க இங்கேயும் கடை பக்கமா போயிருக்காரு போல இருக்கு. இப்பதான் இந்த இடத்துல எஸ்தர் ஒரு பிளான் பண்றாங்க. ட்ரெயின் வரப்போகுது. ட்ரெயின் வரும்போதே இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பிரச்சனை தீர்ந்தது. அதுக்கப்புறம் நாமளும் ஆலனும் மட்டும்தான், நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. பொறுமையா யாருக்கும் தெரியாம பின்னாடி வந்து இவங்க ரெண்டு பேர்த்த தள்ளி விடலாம் அப்படின்னு நினைக்கிற ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த பக்கமா போன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்க டக்குன்னு பிடிச்சி நிப்பாட்டி, என்னமா உங்களுக்கு கண்ணு தெரியல, நீ பாட்டுக்கு வேகமா போய்கிட்டு இருக்க, ட்ரெயின் போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல கிரேசாவும் கவர்னரும் திரும்பி பாக்குறாங்க. சோ இவ தன்னை கொல்றதுக்காக தான் வந்திருக்கா அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேத்துக்குமே புரிஞ்சிருது. கரெக்டா ஆலன் இப்ப வராரு, ட்ரெயின் ஏறி புறப்படலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல எஸ்தர், என்ன நீங்களே கூட்டிட்டு போயிடுங்க, இங்க இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லம்மா நீ வர தேவையில்ல, இது என்னுடைய வேலை, நான் தான் பாத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் இவங்களை இந்த இடத்துல விட்டுட்டு ட்ரெயின் ஏறி கிளம்பிடுறாரு. சோ இதுக்கு மேல இவ்வளவு உயிரோட விட்டோம் அப்படின்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை தர தர தரன்னு இந்த இடத்துல பேசா எழுதிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற வழி இல்லாம பேசாவை அடிச்சு போட்டு அவங்களோட பையில இருந்த பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அதை கவர்னரோட கண்ணில் அடிச்சுட்டு இவங்க வேகமா வெளியில ஓடி வந்தது மட்டும் இல்லாம பேசாவோட காரியை அந்த இடத்துல ஆட்டைய போட்டுட்டு வந்துடுறாங்க. ஸோ த்ரேசாக்கும் சரி கவர்னருக்கும் சரி என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அந்த பக்கம் கவர்னர் கண்ணில் பெப்பர் ஸ்ப்ரே பட்டதுனால வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இந்த இடத்துல த்ரேசாவும் கவர்னரும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை பண்றது வேற யாரும் இல்ல, ஒரு போலீஸ் ஆபீசர். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய பொண்ணு கார் ஓட்டிட்டு வந்திருக்கா, இவ உங்களோட வீட்டை சேர்ந்தவா அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய வந்தது, சோ அதுக்காக தான் கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களே எஸ்தரை திரும்பவும் கூட்டிட்டு வந்து த்ரேசா கிட்டே ஒப்படைச்சிடறாங்க. திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே இங்கேயே வச்சு இவளை ஃபுல்லா போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்னரும் சரி த்ரேசாவும் சரி பிளான் பண்றாங்க. கவர்னர் இவங்களை இறுக்கி பிடிச்சிக்க த்ரேசா ஒரு கத்திரிக்கோளை எடுத்துட்டு வந்து எஸ்தரோட கையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா நம்மளால தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது எஸ்தருக்கு கிளியரா தெரியுது. உடனடியாக தன்னோட அப்பாவோட பெயிண்டிங் ரூமுக்கு யாருக்கும் தெரியாம ஓடி போயிடுறாங்க. கவர்னரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. இந்த இடத்துல கவர்னர் இவங்களை போட்டு தள்ளுறதுக்காக வந்தா எஸ்தர் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கவர்னரை ஒரே அடியாவே இந்த இடத்துல ஷூட் பண்ணி போட்டு தள்ளிடுறாங்க. ரேசா ஓடி வந்து பாக்குறாங்க. தனக்குன்னு இருந்த ஒரு பையனை இப்ப இறந்து போயிட்டானே அப்படின்னு நினைச்சு வழியில துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பையனுக்காக தான் முதல் பொண்ணை கொன்ன விஷயத்த யார்கிட்டயே சொல்லாம இவ்வளவு நாள் மறைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப அவளே போயிட்டான் அப்படின்னா இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களே இந்த இடத்துல எஸ்தர் கூட சண்டை போட ஆரம்பிக்க இவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வலுவாக ஆரம்பிக்குது. இந்த சண்டைக்கு நடுவில் கிச்சன்ல இருந்த கேஸ் சிலிண்டர் வெளியாகி அந்த இடம் ஃபுல்லா பத்திக்கிட்டு பொறுமையா எரிய ஆரம்பிக்குது. அந்த முழு வீடுமே கொஞ்சம் கொஞ்சமா பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த சண்டையோட முடிவுல எஸ்தர் தன்னுடைய உயிரை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டோட ரூஃப்ல ஏறி தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேசாவும் விடுறதா இல்ல, அவங்களும் மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா இப்பதான் ஆலன் இங்க வந்திருக்காரு அவருடைய வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு. என்னடா வீடு பத்திக்கிட்டு எரியுது, உடனடியே தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு மேல போறாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது தன்னோட ஒய்ஃபும் பிள்ளையும் மேல இருக்காங்க அப்படின்ட்டு. எப்படியாவது அவங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவரும் மேல ஏற ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல எஸ்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன காப்பாத்துங்க, என்னுடைய அம்மா என்ன கொல்ல பாக்குறாங்க, நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சின்ன பொண்ணு மாதிரியே நடிக்க ஆலன் மேல வந்ததுக்கு அப்புறமும் த்ரேசா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவளை நம்பாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பொண்ணு கிடையாது, இவன் நம்மளுடைய பொண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆலனுக்கு இதை நம்பர் தான் வேணாமா அப்படின்னு தெரியாது. முதல்ல இவங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாற்றலாம் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா த்ரேசாவோட கை தவறி அவங்க கீழே விழுந்து இறந்தும் போயிடுறாங்க. சரி தன்னோட பொண்ணையாவது காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி பத்திரமா மேல எழுப்புறாரு. அவங்க எழுப்பும் போது கண்ணத்தை தட்டி கொடுக்குறாரு. அப்பதான் தெரியுது அவங்களோட வாயில இருக்கக்கூடிய அந்த பல் செட்டு கீழே விழுந்துருது அப்படின்ட்டு. இவங்களுக்கு 31 வயசு ஆயிருக்கு, பல்லெல்லாம் ஃபுல்லா கரப்படைஞ்சு ஃபுல்லா சொத்தையா தான் இருக்கும். இப்பதான் ஆலனுக்கு புரியுது த்ரேசா சொன்னது உண்மை அப்படின்ட்டு. நீ யாரு, எதுக்காக இங்க வந்த, எதனால இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க, இல்ல உங்களுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன், இப்ப எல்லாருமே போயிட்டாங்க, நீங்களும் நானும் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன ஆலனுக்கு இந்த இடத்துல சமக்கோவம் வருது. இல்ல இது சரிப்பட்டு வராது, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு அவர் அடிக்கலாம் முன்னாடி வராரு. பட் இவங்க அவரை தடுக்க நினைக்கும் போது அவரே இந்த இடத்துல கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இவங்க எஸ்தர் அப்படிங்கிற அடையாளத்திலே இதுக்கு மேல வாழலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஸோ இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் திரும்பவும் இவங்க ஒரு ஹாஸ்டலுக்கு போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்களை ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்களே ஒரு டாக்டர், அவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு அடாப்டேஷன் யாராவது கிடைக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து இவங்களை பத்தின ப்ரொஃபைல சிஸ்டம்ல அப்டேட் பண்ணி வச்சிடறாங்க. யாராவது வந்தாங்க அப்படின்னா இவங்களை ஒப்படைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டா இந்த இடத்துல இருந்து தான் இதுக்கு முன்னாடி வெளியான படம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஃபேமிலி இவங்களை அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க, அங்க இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாட்டோட கதையா இருக்கும். ஸோ கட் பண்ணா நமக்கு இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு
பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென், பாய் பாய், தேங்க்யூ கைஸ்.